ஒன்பதாம் வகுப்பு இயல் மூன்று ஏறு தழுவுதல் பகுதி நான்கு. கடந்த வகுப்புகளில் ஏறு தழுவுதல் பற்றிய பல்வேறு குறிப்புகளை நாம் பார்த்து வருகின்றோம். அந்த வகையில் இன்று ஏறு தழுவுதலுக்கு வேறு என்னென்ன சிறப்புகளும் நம்முடைய கடமைகள் என்னென்ன என்பதை பற்றியும் இந்த வகுப்பில் நாம் பார்க்கலாம். ஏறு தழுவுதல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் வெவ்வேறு பெயர்களில் அழைக்கப்படுகின்றன. அதாவது நம்முடைய தமிழ்நாட்டில் பல்வேறு வகையான பகுதிகள் உள்ளது. இந்த பல்வேறு வகையான பகுதிகளில் இந்த ஏறு தழுவுதல் பல்வேறு வகையான பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. என்னவென்றால் மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காலை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு என பல பெயர்களில் அழைக்கப்படுகின்றது. இவை இரண்டு மதிப்பெண் வினாக்களில் கேட்கப்படும். ஜல்லிக்கட்டுக்கு வழங்கும் வேறு பெயர்கள் யாவை, அல்லது ஏறு தழுவுதல் என்பதற்கு வேறு பெயர்கள் யாவை? ஏறு தழுவுதல் என்றால் மாடு பிடித்தல், மாடு அணைத்தல், மாடு விடுதல், மஞ்சி விரட்டு, வேலி மஞ்சி விரட்டு, எருது கட்டி, காலை விரட்டு, ஏறு விடுதல், சல்லிக்கட்டு. இவ்வாறு பல்வேறு பெயர்களில் ஏறு தழுவுதல் அழைக்கப்படுகிறது. இதில் இறுதியாக சொல்லப்பட்ட சல்லிக்கட்டு என்பதை பற்றி நாம் காணலாம். சல்லிக்கட்டு, இப்போது நாம் ஜல்லிக்கட்டு என்று அழைக்கின்றோம். ஆனால் அதன் உண்மையான பெயர் சல்லிக்கட்டு என்பதுதான். இன்று நம்முடைய பேச்சு வழக்கில் அதனை ஜல்லிக்கட்டு என்று அழைத்து வருகின்றோம். இதற்கான விளக்கத்தை காணலாம். சல்லி என்பது மாட்டின் கழுத்தில் கட்டப்படுகின்ற வளையத்தினை குறிக்கும். அதாவது மாட்டுடைய கழுத்தில் ஒரு வளையம் போல கட்டுவாங்க, அதற்கு பெயர் தான் என்ன, ஜல்லிக்கட்டு. அந்த மாட்டுடைய கழுத்தில் கட்டப்படுகின்ற அந்த வளையம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, புளியம் கொம்பினால் வளையம் செய்து காளையின் கழுத்தில் அணிவிக்கும் வழக்கம் தற்போதும் உள்ளது. புளியம் மரத்திலிருந்து அதனுடைய இலைகளை நீக்கிவிட்டு அவற்றை கொண்டு அவர்கள் வளையம் போல செய்து மாட்டுடைய கழுத்தில் கட்டுவார்கள். ஆனால் தொடக்க காலத்தில் அப்போது புழக்கத்திலிருந்த, அதாவது அப்போது நடைமுறையில் இருந்த சல்லி நாணயங்களை துணியில் முடித்து மாட்டின் கொம்புகளில் கட்டிவிடும் பழக்கமும் இருந்தது. மாட்டை தழுவும் வீரருக்கு அந்த பண முடிப்பு சொந்தமாகும். அதாவது ஒரு துணியில் நிறைய சல்லி நாணயங்கள், நம்ம இப்போ சில்லற காசு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் தெரியுமா, அதுபோல் சல்லி நாணயங்களை அதில் ஒரு துணியில் கட்டி மாட்டுடைய கொம்பில் கட்டி விட்டுவிடுவார்கள். அந்த மாட்டை எவர் ஒருவர் அடக்கி ஆளுகின்றாரோ அவருக்கே அந்த சல்லி நாணயங்கள் சொந்தமாகும். அந்த வகையில்தான் சல்லிக்கட்டு என்ற பெயர் வந்தது. அதுதான் இன்று நாம் ஜல்லிக்கட்டு என்று அழைக்கின்றோம். ஏறு தழுவுதலும் தமிழர் வீரமும், அதாவது நம்முடைய தமிழர்கள் வீரத்தில் சிறந்தவர்கள், அறத்திலும் சிறந்தவர்கள். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது ஏறு தழுவுதலும் நம்முடைய தமிழர்கள் அதில் பின்பற்றிய அறத்தையும் நாம் இங்கே காணலாம். இப்போது பல்வேறு நாடுகளில் மாடுகளை துன்புறுத்தி அவற்றை கொன்றுவிடும் அளவிற்கு கூட அந்த ஏறு தழுவுதல் என்ற நிகழ்வு நடைபெறுகின்றது. ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் நாம் தெய்வமாக வணங்கும் காளைகளுக்கு சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது என்பதுதான் நம்முடைய முக்கிய அறமாகும், நம்முடைய முக்கிய நோக்கமாகும். அந்த வகையில் நாம் பார்க்கும்பொழுது நம்முடைய தமிழர்கள் ஏறு தழுவுதலில்
எத்தகைய அறத்தை அவர்கள் பின்பற்றினார்கள் என்பதை பற்றி நாம் காணலாம். மேலை நாடுகளில், குறிப்பாக தேசிய விளையாட்டாக காளை சண்டையை கொண்டிருக்கும் ஸ்பெயின் நாட்டில், காளையை கொன்று அடக்குபவனே வீரனாக கருதப்படுவான். அதாவது ஸ்பெயின் என்ற நாட்டில் எவர் ஒருவர் தன்னுடைய காளைகளை கொன்று அடக்குகின்றானோ அவனே சிறந்த வீரனாக கருதப்படுவான். அவ்விளையாட்டில் ஆயுதங்களை பயன்படுத்துவதும் உண்டு. அப்படி அவர்கள் அந்த விளையாட்டு விளையாடும்போது பல்வேறு வகையான ஆயுதங்களை பயன்படுத்துவார்கள். அதாவது ஈட்டி, வேல், இது போன்ற பல்வேறு வகையான ஆயுதங்களை அவர்கள் பயன்படுத்துவார்கள். இங்கே ஒரு மேலை நாட்டு காளை விளையாட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகைப்படம் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருமா. இதில் பார்த்தா நமக்கு தெரியும், இந்த காளை விளையாட்டில் பல்வேறு வகையான ஆயுதங்களையும் அவர்கள் பயன்படுத்துவாங்க. ஆயுதங்களை பயன்படுத்தி அந்த காளையை அவர்கள் கொன்றுவிட வேண்டும். அப்படி கொன்றுவிட்டால் மட்டும்தான் அவன் வந்து சிறந்த வீரனாக கருதப்படுவான். ஆனால் நம்மளுடைய தமிழருடைய வீர விளையாட்டில் அந்த மாடுகளுக்கு ஒரு சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. அதேபோன்று அதில் பங்கேற்கும் நபர்களுக்கும் சிறு காயம் கூட ஏற்படக்கூடாது. காளைக்கும் மனிதனுக்கும் மருத்துவ பரிசோதனை செய்த பின்பே அவர்களை களத்தில் அனுமதிக்கப்படுவார்கள். அந்த வகையில் நாம் பார்க்கும்போது காளையை அடக்கும் வீரன் வென்றாலும் தோற்றாலும் ஆட்டத்தின் முடிவில் அந்த காளை சில நாட்டு விளையாட்டுகளில் கொல்லப்படுதலும் உண்டு. அதாவது இந்த மேலை நாடுகளில் இப்போ அந்த காளை ஒரு சமயம் வெற்றி பெற்றாலும் இல்லது தோல்வியுற்றாலும் சரி, அந்த இடத்துலேயே அந்த காளையை கொன்றுவிடும் வழக்கமும் இருந்திருக்கிறது. மேலை நாடுகளில் ஆண்டு முழுவதும் நடத்தப்படும் காளை விளையாட்டு மனிதனுள் ஒளிந்திருக்கும் வன்மத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல் இருக்கின்றது. இப்படி இந்த மேலை நாட்டு விளையாட்டுகளில் இந்த காளையை விரட்டுவது அந்த மனிதனுடைய வன்மத்தையும், அதாவது கோபத்தையும் போர் வெறியையும் வெளிப்படுத்துவது போல மேலை நாடுகளில் பின்பற்றப்படுகிறது. ஆனால் அந்த வகையில் இல்லாமல் நம்முடைய தமிழ்நாட்டில் மிகவும் சிறப்பான பாதுகாப்பான முறையில் மட்டுமே நாம் தமிழர்கள் அறத்தை பின்பற்றுகிறார்கள். இப்போ நம்மளுடைய தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் அந்த மாடுகளுக்கு நாம் ஏறு தழுவுதல் என்ற நிகழ்வு, அதாவது ஜல்லிக்கட்டு என்ற நிகழ்வு எப்படியெல்லாம் நடைபெறுகின்றது என்பதை பற்றி காண்போம். தமிழகத்தில் நடைபெறும் ஏறு தழுவுதலில் காளைகளை அடக்குபவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. மேலை நாடுகளில் எந்த ஆயுதம் வேண்டுமென்றாலும் அவர்கள் பயன்படுத்தலாம். ஆனால் நம்முடைய தமிழ்நாட்டில் அவர்கள் எந்த ஆயுதத்தையும் பயன்படுத்தக்கூடாது. நிகழ்வின் தொடக்கத்திலும் முடிவிலும் காளைகளுக்கு வழிபாடு செய்வர். அதேபோல் இப்போ அந்த ஜல்லிக்கட்டு தொடங்க இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ஜல்லிக்கட்டு தொடங்க இருப்பதற்கு முக்கிய காரணமாக இருக்கும் அந்த காளை மாடுகளை அனைவரும் வழிபடுவார்கள். அதேபோல் அந்த ஜல்லிக்கட்டு முடிந்துவிட்ட அந்த நிகழ்வுக்கு பின்பும் அந்த காளைகளுக்கு வழிபாடு செய்வார்கள். அதாவது தொடக்கத்திலும் முடிவிலும் அவர்கள் காளைகளை வழிபடுவார்கள். எவராலும் அடக்க முடியாத காளைகளும் உண்டு. எனவே காளைகளும் வெற்றி பெற்றதாக கருதப்படும். நம்முடைய தமிழகத்தில் பல்வேறு வகையான இந்த காளை விளையாட்டுகளில் காளைகளும் ஒரு சமயம் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படும். அதாவது அந்த காளையை எவராலும் அடக்கவே முடியாது. அப்படிப்பட்ட காளைகளும் நம்முடைய தமிழ்நாட்டில் இருந்திருக்கிறது. அந்த காளைகள் வெற்றி பெற்றதாகவும் அவர்கள் கருதப்படுவார்கள். அப்படி அன்பையும் வீரத்தையும் ஒரு சேர வளர்த்தெடுக்கும் இவ்விளையாட்டில் காளையை அரவணைத்து அடக்குபவரே வீரனாக போற்றப்படுவான். அப்படி நம்முடைய நம்முடைய தமிழகத்தில் ஏறு தழுவுதல் என்ற நிகழ்வு தொடக்க காலத்திலிருந்து இன்று வரை பின்பற்றப்படுகிறது. அப்படி பின்பற்றும்போது நம்முடைய ஏறு தழுவுதல் என்ற நிகழ்வில் எவ்விதமான ஆயுதத்தையும் நாம் பயன்படுத்தக்கூடாது. தொடக்க காலத்திலும்
இன்று வரை நாம் பல்வேறு வகையான பெயர்களில் இந்த ஏறு தழுவுதல் என்பதை நாம் நடத்தி வருகின்றோம். நன்றி மாணவர்களே, இதன் தொடர்ச்சியை அடுத்த வீடியோவில் காண்போம்.